அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பவுது ஃபவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, இன்று பேரழிவுகள் ஏன் என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உலகில் பல பேரழிவுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகிறது, பூகம்பங்கள் ஏற்படுகிறது, சுனாமி ஏற்படுகிறது, இவ்வாறு பல பேரழிவுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்மையில் ஜப்பானில் மிகப்பெரிய நிலநடுக்கமும் அதைத் தொடர்ந்து சுனாமியும் ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் மாண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் நகரங்களே இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம். இவ்வாறு சமீப காலமாக தொடர்ந்து பல இயற்கை சீற்றங்களின் காரணமாக பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, கடந்த 2001 குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மாண்டனர். நாம் பார்த்தோம், தொலைக்காட்சியில் அவைகளையெல்லாம் பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, 2002 எடுத்துக்கொண்டால் ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. 2003 ஈரானில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. 2004 நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து சுனாமி ஏற்பட்டது. இந்தியாவில் நாம் பார்த்தோம், தமிழகத்திலும் இலங்கையிலும் இந்தோனேஷியாவிலும் சுமத்ரா தீவிலும் இன்னும் பல தீவுகளிலும் இந்த சுனாமி தாக்கியதனால் லட்சக்கணக்கான மக்கள் மாண்டார்கள். 230,000 பேர் மாண்டார்கள் என்று கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போனார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சுனாமி என்கின்ற பெயரே நமக்கு அப்போதுதான் தெரியவே வந்தது. இது ஒரு ஜப்பானிய சொல் என்பதே அன்றுதான் நமக்கு தெரிய வந்தது. சுனாமி வந்தது என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, 2005 பாகிஸ்தானிலும் காஷ்மீரிலும் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட்டது. 87,000 பேர் அதில் மாண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் அன்றைய தினம் நமக்கு தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு தொடர்ந்து நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், சுனாமிகள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2006 ஜாவாவிலும் இந்தோனேஷியாவிலும் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. 2007 மீண்டும் இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. 2008 சைனாவிலும் இந்தோனேஷியாவிலும் பூகம்பம் ஏற்பட்டது. இதன் விளைவாக 69,000 பேர் மாண்டிருக்கிறார்கள். 2009 இந்தோனேஷியாவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டிருக்கிறார்கள். 2010 உங்களுக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அமெரிக்காவில் ஹைத்தி என்கின்ற தீவில் ஏற்பட்டது. 222,000 பேர் அதில் மாண்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தார்கள், காணாமல் போனார்கள் என்று செய்திகள் நமக்கு தெரிவித்தன. அது மட்டுமல்ல, தற்போது 2011 ஜப்பானில் மிகப்பெரிய
ஒரு நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து சுனாமி ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு பேரழிவுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படியாப்பட்ட அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்பிக்கையாளர் என்ன செய்வார் என்று கேட்டால், ஏன் இந்த அழிவுகளெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சிந்திக்கக்கூடியவராக ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார். இன்று அந்த நகரம் அழிந்திருக்கிறது, நாளை நம்மை நோக்கி இது வந்துவிடக்கூடாது என்று இறைவனிடத்திலே மன்றாடக்கூடியவராக நம்பிக்கையாளர் இருப்பார். நாம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது, இறைவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகுவதன் காரணமாக இறை தண்டனை நம்மை நோக்கி வந்துவிடக்கூடாது என்று நம்பிக்கையாளர் சிந்திக்கக்கூடியவராக இருப்பாராம். அன்பிற்குரிய நேயர்களே, நாம் திருக்குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது திருக்குர்ஆனிலிருந்து இதற்கு நாம் பாடம் கிடைக்கிறது. இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், நாம் ஒரு தூதரை அனுப்பாதவரை ஒருபோதும் தண்டனையை வழங்குவதில்லை. நாம் ஒரு தூதரை அனுப்பாதவரை ஆக்கினையை நாம் அனுப்புவதில்லை என்று இறைவன் திருக்குர்ஆனினுடைய 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். எனவே இவ்வளவு பெரிய அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, பூகம்பங்கள், சுனாமிகள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, வெள்ளப்பெருக்குகள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இவை ஏன் என்பதை ஒரு நம்பிக்கையாளர் தூய்மையான உள்ளத்துடன் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இறைவன் திருக்குர்ஆனில் 26வது அதிகாரம் 209வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், எச்சரிப்பவர்கள் அனுப்பப்படாதவரை எந்த நகரத்தையும் ஒருபோதும் நாம் அழித்ததில்லை. ஒரு எச்சரிப்பாளரை நான் அனுப்புவேன், ஒரு எச்சரிப்பாளரை அனுப்பாமல் எந்த நகரத்தையும் நான் அழிக்க மாட்டேன் என்று இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகிறான். நாம் ஒரு தூதரை அனுப்பாதவரை ஒருபோதும் நாம் தண்டனையை இறக்குவதில்லை என்றும் இறைவன் குறிப்பிடுகின்றான். எனவே நம்பிக்கையாளர்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருக்குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது திருக்குர்ஆனினுடைய 11வது அதிகாரம் 118வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகின்றான், ஊர்களை அவற்றில் வாழ்ந்து வருவோர் சீர்திருத்தம் செய்வோராய் இருக்கின்ற நிலையில் உம் இறைவன் ஒருபோதும் அநியாயமாக அழித்துவிட மாட்டான். அந்த ஊரில் வாழ்கின்ற மக்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ளுகின்ற நிலையில் உம்முடைய இறைவன் ஒருபோதும் அவற்றை அநியாயமாக அழித்துவிட மாட்டான் என்று குறிப்பிடுகின்றான். எனவே மக்கள் சீர்திருத்தத்தில் இருக்கின்ற நிலையில் இறைவன் ஒருபோதும் அழிக்க மாட்டான். எனவே இறை தூதர்களை இறைவன் எதற்காக அனுப்புகிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, அவர்களுக்கு நன்மாராயம் வழங்குவதற்காக இறைவன் அனுப்புகிறான் என்று திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே நம்பிக்கையாளர்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறைவன் திருக்குர்ஆனில் 28வது அதிகாரம் 60வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், நம் அடையாளங்களை அவர்களுக்கு படித்து காட்டும் ஒரு தூதரை ஊர்களின் தலைநகரத்தில் எழுப்பாத வரையில் உம் இறைவன் அவற்றை ஒருபோதும் அழிப்பவன் அல்லன். மேலும் அவ்வூர்களில் உள்ள மக்கள் அநீதி இழைப்பவர்களாக இருந்தாலே அன்றி அவற்றை நாம் அழிப்பதில்லை என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அதாவது, நம் அடையாளங்களை அவர்களுக்கு படித்து காட்டும் ஒரு தூதரை ஊர்களின் தலைநகரத்தில் எழுப்பாத வரையில் உம் இறைவன் அவற்றை ஒருபோதும் அழிப்பவன் அல்ல, அது அழிக்கவே மாட்டான். இறைவன் தன் அடையாளங்களை வந்து அவர்களுக்கு படித்து காட்டும் ஒரு தூதரை நிச்சயமாக அனுப்புவான். அதன் பிறகுதான் அந்த தூதரை நிராகரித்த போது இறைவன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் என்பதை திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். எனவே அன்பிற்குரிய நேயர்களே, இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்பிக்கையாளர் திருக்குர்ஆனினுடைய இந்த வசனங்களின் அடிப்படையில், இறைவனுடைய வார்த்தைகள், இறைவனுடைய கலாமில் இவை இடம்பெற்றிருக்கின்றன, திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றன, அவை அத்தனையும் நமக்கு படிப்பினையாக பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே. எனவே இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த பூகம்பங்கள், இந்த வெள்ளப்பெருக்குகள், இவை இந்த சுனாமிகள் இவைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதே, இதிலிருந்து நம்பிக்கையாளர் என்ன படிப்பினை பெறுகின்றார் என்பதையும் நாம் நம்முடைய நேயர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, பூகம்பங்கள், வெள்ளப்பெருக்குகள் ஏன் ஏற்படுகின்றன? இவை சாதாரணமாக நடக்கின்ற ஒரு இயற்கை சீற்றம்தான் என்ற அளவுக்கு மக்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் திருக்குறானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கின்ற மக்கள் இதனை ஓர் இறை அடையாளமாக காண்கின்றார்கள். இறைவன் பமிருந்து மக்களை எச்சரிப்பதற்காக வெளிப்படுகின்ற இறை அடையாளம் என்ற அளவுக்கு இறை நல்லடியார்கள் புரிந்து கொள்கிறார்கள். அந்த அளவுக்குத்தான் திருக்குறான் நமக்கு இந்த அடையாளங்களை மிக தெளிவான முறையில் எடுத்து சொல்லியிருக்கின்றது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான், ஒமா குன்னா மாசிபீனா ஹத்தா நபாச ரசூல்லா. அதாவது, நாம் ஒரு ரசூலை அனுப்பாத வரை ஒருபோதும் ஆக்கினையை இறக்குவதில்லை. ஆக இறை தண்டனையாக இவைகள் இறங்குகின்றனவென்றால் நிச்சயமாக அதற்கு முன்பு ஒரு ரசூல் எச்சரிப்பாளராக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த மக்களை நேர்வழியின் பக்கம் நடத்துவதற்காக அவர்களுடைய தீய வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லி இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்று இறைவன்பமிருந்து ஒருவர் தோன்றி அவர்களை எச்சரிக்கின்றார்கள். எச்சரித்த பிறகும் அந்த மக்கள் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால்தான் இறைவன் இந்த ஆக்கினையை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இறக்குகின்றான் என்பதை திருக்குறானுடைய இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதிகாரம் 17 வசனம் 16 இது மிக தெளிவான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து அந்த இறை தூதருக்கான ஒரு அடையாளமாகவும் இதனை இறைவன் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் திருக்குறான் அதிகாரம் 72 வசனம் 27 28 அல்லாஹ் மிக தெளிவான முறையில் கூறுகின்றான், ஃபலா யுலஹிரு அலா கைபிஹி இல்லா மலிதரா மிர் ரசூல். அதாவது, இறைவன் தன்னுடைய மறைவான செய்தியை யாருக்கும் தெரிவிப்பதில்லை, தான் தேர்ந்தெடுக்கின்ற ரசூலை தவிர. ஆக யாரை ரசூலாக தேர்ந்தெடுக்கின்றானோ, இறை தூதராக தேர்ந்தெடுக்கின்றானோ, அந்த இறை தூதருக்கு மறைவான செய்தியை இறைவன் வழங்குகின்றான். அவர் அந்த மறைவான செய்தியை இறைவன் பயமிருந்து பெற்று மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்து விடுகின்றார். மக்களே, இறைவன் பயமிருந்து நான் வந்திருக்கின்றேன், அதற்கான அடையாளங்கள் என்னென்ன, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னென்ன நடக்கும் என்று ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் அந்த நபிமார்கள் அந்த மக்களை எச்சரித்து வந்திருக்கின்றார்கள். ஆக இது ஒரு ரசூலுக்குரிய அடிப்படை அடையாளமாக அல்லாஹ் திருக்குறானில் பதிவு செய்திருக்கின்றான். இந்த அடிப்படையில்தான் இந்த காலத்திலும் இறைவன் பயமிருந்து தோன்றியிருக்கின்ற ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான முறையில் பின்பற்றியதன் மூலமாக இந்த முஹம்மதிய உம்மத்தை சீர்த்துவதற்காக இறைவன் யாரை அனுப்பியிருக்கின்றானோ, ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறைவன் எனக்கு மறைவான சில செய்தியை தந்திருக்கின்றான், அதுவே என்னுடைய உண்மைக்கு ஆதாரமாக விளங்குகின்றது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் மக்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள். எனவே தான் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவர்களை நோக்கி ஒரு இடத்தில் கூறினான், உலகில் ஒரு எச்சரிப்பாளர் தோன்றினார், உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் பயமிருந்து வந்த ஓர் இறை அறிவிப்பாகும். அதில் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய இறை அறிவிப்பாக உலகில் ஓர் எச்சரிப்பாளர் தோன்றினார். அதாவது, நசீர் என்று திருக்குறான் எப்படி குறிப்பிடுகின்றதோ அதே நசீர் என்ற வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகில் ஓர் எச்சரிப்பாளர் தோன்றினார், உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டு வலுவான தாக்குதல்களால் அவரது உண்மையை வெளிப்படுத்துவான். ஆக மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இறைவன் அந்த இறை தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். எனவே வல்லமை மிக்க தாக்குதல் மூலமாக அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹ் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அன்னாருடைய உண்மைக்கு சான்றாக வெளிப்படுத்தி இருக்கின்றான். ஆக இந்த அடிப்படையில் தான் அன்றைய காலத்திலும் பல பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டன, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதே போன்று 1905 ஆண்டிலும் பூமி அதிர்ச்சிகள் பூகம்பங்கள் நடைபெற்றன. இவையெல்லாம் தன்னுடைய உண்மைக்கு ஆதாரங்களாக ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான், அதிகாரம் 67 வசனம் 9-11 வரை நாம் இவ்வாறு பார்க்க முடிகின்றது. அது கோபத்தால் வெடித்தே விடலாம். அதாவது, அந்த மறுமையை பற்றி, அந்த அசாபை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அநீதி இழைத்தவர்களின் ஏதேனும் ஒரு கூட்டத்தினர் அதில் எரியப்படும் போதெல்லாம் அதன் காவலர் அவளிடம், எச்சரிப்பவர் எவரும் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பர். ஆக மறுமையில் அந்த நரகத்தில் எரியப்படும் போதெல்லாம் அந்த மலக்கள் அந்த நரகவாசியிடம் கேட்கின்ற முதல் கேள்வியே இதுதான். அதாவது, உங்களிடம் எச்சரிப்பவர் வரவில்லையா,
நசீர் என்ற அதே வார்த்தை தான். எந்த வார்த்தையை இறைவன் ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்காக இந்த காலத்தில் நீர் நசீராக வந்திருக்கிறீர் என்று கூறியிருக்கின்றானோ அதே வார்த்தை தான் இங்கேயும் திருக்குறளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு அவர்கள் கூறுவார்கள், யார் அந்த இறை மறுப்பாளர்கள் கூறுவார்கள், ஆம் நிச்சயமாக எச்சரிப்பவர் ஒருவர் வந்தார், நசீர் என்ற அந்த எச்சரிப்பவர் வந்தார், ஆனால் நாங்கள் அவரை பொய்ப்படுத்தி அல்லாஹ் எதனையும் இறக்கவில்லை, நீங்கள் பெரும் வழிகேட்டில்தான் இருக்கின்றீர்கள் என்று கூறினோம் என அவர்கள் கூறுவர். ஆக நிச்சயமாக இறைவன் ஒரு எச்சரிப்பாளரை தோன்ற வைத்தான், அவர் எங்களை வந்து அந்த தூது செய்தி எட்ட வைத்தார், நாங்கள் தான் அவரை மறுத்தோம், இதனால் தான் எங்களுக்கு இந்த நரக தண்டனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த நபியை மறுக்கக்கூடியவர் சொல்வார்கள் என்று திருக்குறள் இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அடுத்த வசனத்தில் வருகிறது பாருங்கள், மேலும் அவர்கள் அதாவது அந்த மறுப்பாளர்கள், நாங்கள் செவிசாய்த்திருந்தால் அல்லது அறிவுடைமையை பெற்றிருந்தால் நாங்கள் ஒருபோதும் சுடர் விட்டறியும் நெருப்பிற்குரியவர்களுக்கிடையே இருந்திருக்க மாட்டோம் என்று கூறுவர். ஆக இந்த அளவுக்கு திருக்குரான் அதிகாரம் 67 வசனம் 9 முதல் 11 வரை நாம் படிக்கின்ற போது இதனை பார்க்க முடிகின்றது. ஆக சகோதரர்களே, இங்கேயும் ஒரு நசீர் என்ற இறை எச்சரிப்பவரை மறுத்ததன் காரணமாகத்தான் அந்த மக்கள் இறை தண்டனைக்கு ஆளானார்கள், நரகத்தின் பக்கம் சென்றார்கள் என்பதை மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அடிப்படையில் ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலி சலாத்து வஸ்லாம், நான் இறைவன் பமிருந்து நசீராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், ஆக இந்த காலத்தில் இந்த உலகம் சீர்கட்டு போய்விட்டது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை, ஆனால் இந்த சீர்கட்டு போன இந்த மக்களை சீர்த்துவதற்கு இறைவன் பமிருந்து ஒருவர் வர வேண்டும் என்பதிலும் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அவ்வாறு வந்தவன் நான் என்று இறை அறிவிப்பின் அடிப்படையில் அவர்கள் உலக மக்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள். எனவேதான் இந்த பூகம்பங்கள், பூமி எதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்கள் ஆகியவற்றையெல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அவர்கள் தம்முடைய தஜல்லியாத்தே இலாஹியா என்ற நூலில் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு தூதரை அனுப்பாத வரை நாம் தண்டனை அளிப்பதில்லை. திருக்குரான் அதிகாரம் 17 வசனம் 16 வருகிறது. என அல்லாஹ் கூறுகின்றான், இறைவனுடைய வாக்கு இவ்வாறு இருக்கும் பொழுது நாட்டில் ஒரு பக்கம் பிளேக் நோய் சூறையாடி கொண்டிருக்க மறுபக்கம் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு உங்களை அமைதியாக வாழ விடவில்லையே ஏன்? கவனமற்ற மக்களே, ஒருவேளை உங்களுக்கிடையே யாராவது ஒரு இறை தூதர் இறைவன் பயமிருந்து தோன்றியிருந்து நீங்கள் அவரை பொய்ப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்று தேடி பாருங்கள் என்று ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக சகோதரர்களே, இதில் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒன்று, திருக்குரான் கூறுகின்றது ரசூலை அனுப்பாதவரை நாம் இறை ஆக்கினையே அனுப்புவதில்லை. அப்போ இறை ஆக்கினே வந்திருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ யாராவது ஒருவர் ரசூல் அனுப்பப்பட்டு இந்த உம்மத்தியிலிருந்து ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் மூலமாக அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றியவாறு இந்த ஒரு ரசூல் வந்திருக்கிறார் என்றால், அதுவும் இந்த உம்மத்தை சீர்த்துவதற்காக வந்திருக்கின்றார் என்றால், அப்படிப்பட்ட யாராவது வந்திருந்து நீங்கள் மறுத்திருக்கிறீர்களா என்று சிந்திக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஹஜரத் மிர்சா குலாம் அகமது அலைஹி ஸலாத்து வஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் இந்த பூகம்பங்கள் என்பது வெறும் இயற்கை சீற்றம் மட்டுமல்ல, மாறாக இறை தண்டனையாகும். அந்த இறை தண்டனை ரசூலை அனுப்பாத வரை நான் ஏற்படுத்துவதில்லை என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். எனவே நிச்சயமாக ஒரு இறை தூதர் தோன்றி எடுக்க வேண்டும், மக்கள் அதனை மறுத்திருக்க வேண்டும், இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று ஹஜரத் மிர்சா குலாம் அகமது அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அன்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாமும் மிக தெளிவான முறையில் மக்களிடையே கூறிக்கொள்வோம், உண்மையில் ஓர் இறை தூதர் தோன்றி இருக்கின்றார், அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள் பல கோடி பேர், ஆனால் அன்னாரை மறுப்பவர்களும் பல கோடி பேர் இருக்கின்றார்கள், கண்மூடித்தனமாகவும் இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட இறை தூதரை, இறைவன் புறமிருந்து வந்த ஒருவரை அடையாளம் கண்டு அவர்கள் இந்த ஜமாத்தில் இணைந்தால், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல சலாத்தை எட்ட வைத்தால், நிச்சயமாக இப்படிப்பட்ட பூகம்களிலிருந்து, இறை தண்டனையாக இறங்குகின்ற இந்த பூகம்களிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட முடியும் என்பதைத்தான் நாம் இந்த திருக்குரான் வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசி இமாம் மஹ்தி தோன்றுவார்கள், அவர்கள் நபியுல்லாவாக இருப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் இதனை மிக விரிவான முறையில் எடுத்துக் கூறியிருக்கிறோம். ஹசத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தான் அந்த இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மசி, ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபியுல்லா நான் தான் என்று மிக தெளிவான முறையில் கூறியிருக்கிறார்கள். எனவே நம்பிக்கை கொண்ட மக்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கூறிய அந்த வாசகத்தை நான் அப்படியே வாசிக்கின்றேன். ஹசத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இதற்கு முன்னரும் நான் எனது நூல்களில் கீழ்வரும் தெளிவான ஒப்புதல் வாக்குமூலத்தை
ஆணையிட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். நான் சஹி புகாரியிலும் சஹி முஸ்லீமிலும் பிற சஹியான நூல்களிலும் உள்ள சஹியான ஹதீஸ்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அறிவித்த அதே வாக்களிக்கப்பட்ட மசீதான் என என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதே பத்திரிகையிலும் எழுதுகிறேன், வகஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியாக இருப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார்கள். மல்ஃபூசாத் தொகுதி 1 பக்கம் 326 குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அந்த வாக்களிக்கப்பட்ட மசி மஹ்தி அந்த நபியுல்லா நான் தான் என்று நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறேன் என்று அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இறைவன் மீது ஆணையிட்டு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆக்கினைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கிறது, சுனாமிகள் வந்தன, நிலநடுக்கங்கள் வந்தன. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் மாண்டிருக்கிறார்கள். ஒரு தூதரை அனுப்பாமல் நான் ஆக்கினை அனுப்பவில்லை என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். அதன் அடிப்படையில் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்த அந்த நபர் என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்து அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நூலில் ஹகீகத்துல் வஹி என்கின்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகிறார்கள். அதனை அப்படியே நான் வாசித்து காட்டுகின்றேன். இறைவன் எனக்கு பல பூமி அதிர்ச்சிகளை பற்றி முன்னறிவித்திருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஆட்டி படைத்ததை போல் ஆசியாவையும் அது கண்டிப்பாக ஆட்டி படைக்கும் என்பதை உறுதியாக நம்புங்கள். அவற்றுள் சில இறுதி நாளை நினைவுபடுத்தும் விதத்தில் இருக்கும். மரணத்தினால் இரத்த ஆறுகள் ஓடும். பறவைகளும் விலங்குகளும் கூட தப்பிக்க முடியாது. மனிதன் பிறந்ததிலிருந்து இன்று வரை வராத பேரழிவுகள் வரும். அதிகமான கட்டடங்கள் அழிந்துவிடும். மக்களே வாழாது போன்று தோற்றமளிக்கும். இதை தொடர்ந்து இன்னும் பல அழிவுகள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உண்டாகும். நேர்மையுடன் சிந்திக்கும் ஒவ்வொருவரும் இவை அசாதாரணமான முறையில் சம்பவிக்கின்றன என்று உணர்ந்து கொள்வர். வானசாஸ்திரம் மற்றும் தத்துவம் பற்றிய புத்தகங்களிலும் அதனை பற்றி அடையாளம் காணப்படாது. அப்போது என்ன நடக்கப் போகிறது என்று பதற்றம் மனிதனிடம் நிலவும். பலர் காப்பாற்றப்படுவர், பலர் அழிந்து போய்விடுவர். உலகம் கியாமத்தை போன்ற காட்சியை பார்க்கக்கூடிய நேரம் அருகில் இருக்கிறது. அது வாசலில் நிற்பதை நான் காண்கின்றேன். மேலும் பூகம்பம் மற்றும் வேறு பல பேரழிவுகள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வெளிப்படும். இவை அனைத்தும் மனிதன் இறைவனை வழிபட மறுத்ததாலும் எல்லாவிதமான ஆற்றல், சக்தி, சிந்தனை மற்றும் உள்ளத்துடன் உலக இன்பங்களில் மூழ்கி விட்டதனாலும் ஆகும். நான் வரவில்லை என்றால் இந்த பேரழிவுகளில் தாமதம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நான் வந்ததனால் பலகாலமாக மறைந்திருந்த கோபத்தின் மறைமுக திட்டம் வெளிப்பட்டு விட்டது. நாம் தூதரை அனுப்பாதவரை தண்டனை வழங்குவதில்லை என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். பாவமன்னிப்பு கோரக்கூடியவர்கள் அமைதியை பெறுவார்கள். துன்பம் வருவதற்கு முன்பே அச்சம் கொண்டவர்கள் மீது கருணை காட்டப்படும். நீங்கள் இந்த பூகம்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? மேலும் தமது திட்டத்தின் மூலம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? ஒருபோதும் முடியாது. அன்று மனிதனுடைய எல்லா திட்டங்களும் தோல்வியடைந்துவிடும் என்று அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் இக்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மசி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபியுல்லா என்று வாதித்த ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹகீகத்துல் வஹி என்கின்ற தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, இப்படியாப்பட்ட இயற்கை சீற்றங்கள், வேகமான புயல் காற்று ஆகியவை வீசிய போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை எப்படி இருந்திருக்கிறது, ஹதீஸில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நேயர்களுக்கு தெரிவிப்போம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பூகம்பங்கள் ஏற்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வேகமாக புயல் காற்று வீசும்போது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்வார்கள், அல்லாஹ்வே இதில் மறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வெளிப்படையான மறைமுகமான நன்மையும் நான் வேண்டுகின்றேன், மேலும் இதில் மறைந்திருக்கின்ற வெளிப்படையான மறைமுகமான தீமையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்கள், பூகம்பம் ஒரே பூகம்பம்தான், இருந்தாலும் அதில் நன்மையும் இருக்கின்றன தீமையும் இருக்கின்றன. ஆக இதன் மூலமாக ஒரு அடையாளத்தை நாம் பெற்று அதன் மூலமாக ஒரு நேர்வழிக்கு வருகிறோம் என்றால் அந்த பூகம்பமே நமக்கு ஒரு நன்மைக்கும் காரணமாக அமையலாம் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா இரண்டு வகையிலும் இருந்திருக்கிறது. அடுத்து கூறுகின்றார்கள், தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஒரு முறை நான், அதாவது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகிறார்கள், ஒரு முறை நான் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இதற்கான காரணத்தை கேட்டேன். அது ஏன் நீங்கள் இப்படி துவா கேட்கிறீர்கள், நன்மையும் தீமையும் சேர்த்து ஏன் கேட்கிறீர்கள் என்று அதற்கான காரணத்தை கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆயிஷாவே, இது ஆது சமுதாயத்தின் மீது தண்டனையை கொண்டு வந்த மேகங்களைப் போன்று இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்று சொல்வார்கள். ஆக மேகம் வருகிறது, மழையை பொழிய வைப்பதற்காகத்தான் அந்த மேகம் வருகிறது என்று பொதுவாக மனிதன் நினைத்துக் கொள்கிறான். ஆனால் ஆது சமுதாயத்திற்கு எவ்வாறு அதுவே ஒரு இறை தண்டனையாக ஆகிவிட்டதோ அதே போன்று ஆகிவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் இறைவா இதனுடைய தீமையிலிருந்தும் மறைமுகமான தீமையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா கேட்பதாக ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் இவ்வாறு ஏற்படுகின்ற இயற்கை சீற்றத்தின் போது அதிலும் குறிப்பாக இறை கோபமாக இது இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இறை அடியார் இறை ஞானத்தை பெற்றவர் துவா செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இறுதி காலத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதி காலம் இந்த காலம்தான் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். சமுதாயம் சீர்கட்டு போய்விட்டது என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். சீர்கட்டுவிட்ட இந்த காலகட்டத்தில்தான் இப்படிப்பட்ட அடையாளங்களும் வெளிப்படுகின்றன. இந்த அடிப்படையில் பூகம்பத்தோடு தொடர்புபடுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு இறுதி காலத்தின் அடையாளமாக ஏதேனும் சொல்லி இருக்கிறார்களா என்று நாம் சிந்திக்கின்ற போது புகாரில் ஹதீஸ் எண் 1036 7121 இவ்வாறு நாம் காண்கின்றோம். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பூகம்பங்கள் அதிகரிப்பதும் இறுதி காலத்தின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக சாத் என்ற வார்த்தை தான் இங்கு வருகிறது. மக்கள் பொதுவாக இதற்கு கியாமத் என்று தவறான பொருள் கொடுக்கிறார்கள். கியாமத்தின் அடையாளமாக அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அடையாளங்களில் ஒன்றாக இந்த பூகம்பத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த சாத் என்பதுதான் இமாம் மஹதி தோன்றக்கூடிய காலமாகவும் இருக்கின்றது. வாக்களிக்கப்பட்ட மசீத் தோன்றக்கூடிய காலத்தையும் இந்த சாத் என்ற சொல்லினால் தான் நாம் மிக தெளிவான முறையில் புரிந்து கொள்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சொல்லை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஒரு அடையாளமாக, சாத்தின் ஒரு அடையாளமாக, இறுதி காலத்தின் ஒரு அடையாளமாக இந்த பூகம்பங்கள் இருக்கின்றன என்று நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நாம் மீண்டும் எடுத்துச் சொன்னோம், ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டுதான் சொன்னார்கள். ஒரு இறை எச்சரிப்பாளர் உங்களிடம் தோன்றி நீங்கள் அவரை மறுத்திருக்கலாம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படி மறுத்திருந்தால் நிச்சயமாக இந்த பூகம்பம் ஒரு இறை தண்டனையாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து தான் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையிலும் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த காலத்தில் இந்த பூகம்பம் ஒரு இறுதி காலத்தின் அடையாளமாக இல்லையா என்பதை அவர் சீர்தூக்கி பார்த்தால், தக்வாவின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால், நேரிய வழியில் சிந்தித்து பார்த்தால் இதனை அவரால் உணர முடியும். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பூகம்பங்களெல்லாம் ஏற்பட்ட பிறகு இறுதி காலத்தில் பூகம்பங்கள் ஏற்படும் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடையாளமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவற்றை ஒரு இறை அடையாளமாக கருதி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நிராகரிப்போமேயானால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளியாக இருக்கின்றோம் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்ட மஹதி மசியாக தோன்றிய ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா